Hi students, number 12th math book la exercise 12.2 la vandu 6th la 4th row matter sum paakalam. Not p if then r idukum p if and only q idukum and வேற என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டோட தனியாக கண்டுபிடிப்போம், இந்த ப்ராக்கெட்டோட தனியாக கண்டுபிடிப்போம், ரெண்டுக்கும் அன்வேலி கண்டுபிடிப்போம். ரூல்ஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து நாட் அப்படின்னு சொன்னால் ட்ரூ வந்தால் ஃபால்ஸ் போடணும், ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ போடணும், அதை பார்த்துக்கோங்க. இஃப் தன் அப்படின்னு சொன்னால் சேம் வேல்யூ வந்தால் டி, டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்தால் அந்த எண்டு பாக்ஸில் என்ன இருக்கோ அதில் உள்ளதை எழுதணும். அண்ட் சேம் வேல்யூ வந்தால் சேம் வேல்யூ ஆன்சர், டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்தால் அஜித் சார், ஸோ அஜித் சார் வந்தால் ஃபேன் போடும். அதாவது டிஃப்ரெண்ட் வந்தால் டிஎஃப் வந்தாலும் எஃப் தான், எஃப்டி வந்தாலும் எஃப் தான். நெக்ஸ்ட்டு இஃப் அண்ட் ஒன்லி எஃப், இஃப் இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் சேம் வேல்யூ வந்தால் டி, டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்தால் எஃப். அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிக்யூஆர் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது, அப்போ இதுக்கு ட்ரூத் வேல்யூ ஃபோர் டைம்ஸ் டபுள் சிங்கிள் இதாக வருது. நம்ம ஃபோர் டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் T T T T F F F F four times double T T F F T T F F next single T F T F T F T F எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நாட் பி, பியோட ஆப்போசிட். இப்போ பிங்கிறது இதுதான் ஒரு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ டியோட ஆப்போசிட்டு இஎஃப், டியோட ஆப்போசிட்டு இஎஃப், டியோட ஆப்போசிட்டு எஃப், டியோட ஆப்போசிட்டு இஎஃப். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் எஃப், இந்த எஃபோட ஆப்போசிட் என்ன? டி 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 நாட் பி. இப்போ அவங்க கொடுத்துருந்த கிவன் வேல்யூவில் கொஸ்டினில் இப்போ நம்ம கொடுத்துருந்த வேல்யூஸ் வந்து இந்த கொஸ்டின் அப்ளை பண்ணலாம். நாட் பி இஃப் தென் ஆர். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இது நாட் பி இஃப் தன் ஆர். அப்போ இதில் செகண்ட் டேர்ம்ஸ் எண்டு டேர்ம்ஸ் இந்த ஆர் தான் எண்டு டேர்ம்ஸ், இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இஃப் தனோட ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் சேம் சேம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டி, டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா எண்டு டேர்ம், எண்டு பாக்ஸ்னால் இதான் எண்டு பாக்ஸ் இதில் எழுதணும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட், ஸோ டிஃப்ரெண்ட் போது எண்டு பாக்ஸ் டி, ரெண்டும் சேம் சேம் வந்தால் டி சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் எண்டு பாக்ஸ் ஸோ டி, சேம் வந்தால் டி சொல்லியிருக்கேன், சேம் வந்திருக்கு ஸோ டி சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் வந்தால் எண்டு பாக்ஸ் ஸோ எஃப், சேம் வந்தால் டி, டிஃப்ரெண்ட்னா எண்டு பாக்ஸ் ஸோ எஃப். இந்த ரூல் படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பி கியூ, இது பி இது கியூ, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா சேம் வந்தால் டி, டிஃப்ரெண்ட் வந்தால் எஃப். அப்போ இதில் சேம் இந்த ரெண்டு பாக்ஸில் சேம் டி டி சேம் அந்த டி 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 சேம் டி டி எஃப் டிஃப்ரெண்ட் வந்தால் எஃப்னு சொல்லியிருக்கேன், டி எஃப் டிஃப்ரெண்ட் எஃப், எஃப்டி டிஃப்ரெண்ட் எஃப், எஃப்டி டிஃப்ரெண்ட் எஃப், எஃப் 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 சேம் ஸோ இங்கே டி டி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும், அதாவது இந்த ரெண்டுக்கும் அண்டு கண்டுபிடிக்கும். அண்டோட ரூல் என்ன? சேம் வந்தால் சேம் வேல்யூ ஆன்சர், டிஃப்ரெண்ட் வந்தால் எஃப் போடணும். இப்போ சேம் சேம் வேல்யூ ஆன்சர் டிடி சேம் சேம் வேல்யூ ஆன்சர் டிஎஃப் டிஃப்ரெண்ட் ஸோ எஃப், டிஎஃப் டிஃப்ரெண்ட் ஸோ எஃப், டிஎஃப் டிஃப்ரெண்ட் ஸோ எஃப், எஃப்எஃப் சேம் ஸோ சேம் வந்தால் சேம் வேல்யூ ஆன்சர், டிடி சேம் வந்தால் சேம் வேல்யூ ஆன்சர், எஃப்டி ஸோ எஃப் போடணும். இதுதான் இதோட answer. Okay, bye.